ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். நான் இன்றைக்கி வந்து வல்லாரை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வந்து வானல் வச்சு எண்ணெய் விட்டு சீரகம் மிளகு போட்டு வல்லாரையை போட்டு வதக்க போகிறேன். நான் வந்து ஒரு இனிம வானல் வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சீரகம் போடுறேன், கூடவே ஒரு 10 மிளகு போடுறேன். இப்போ வந்து வல்லாரை கீரையை இதில் வந்து அலம்பி அப்படியே காம்போட போடுறேன். காம்புலையும் அதிகமாக சத்து இருக்குது. இதை நல்லா வதக்கிக்கலாம். வல்லாரக்கீரை வந்து நல்லா வந்து சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இது நல்லா ஆறிட்டப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த வல்லாரக்கீரையை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பேருக்கு ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுக்கிறேன். நான் திரும்பவும் அதே வானல் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து தாளிப்புக்கு கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே, இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வந்து நான் ஒரு கரண்டி பாசி கருப்பு போட்டு கலந்துக்கிட்டேன். இது கூட மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச கீரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கீரை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நான் இரும்பு வானல்ல ஏன் பண்ணுறேன்னா, சத்து இரும்பு சத்தம் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் இது கூட வந்து புளி சேர்க்காம தான் செய்யணும். புளி சேர்த்தா வல்லாரையில் இருக்கிற சத்து கல் போயிடும். காரத்துக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, பழுத்த மிளகா இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா வந்து இந்த கூட்டில் வந்து கொதிக்கும் போது அந்த காரம் இறங்கிடும், நல்லாவும் இருக்கும் ருசியாக. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.